హలో గైస్, వెల్కమ్ టు లోలీటా వైటీ. இது வந்து சும்மா ஒரு குட்டி ஜென்ரல் வீடியோ தான். இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு குக்கிங்கோ பியூட்டியோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி. ஆக்சுவலி பட் டே இல்லை, ஈவினிங் ஆகிடுச்சு. ஒரு ஒரு நார்மலான ஒரு ஜாலி வீடியோ தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து மொட்டை மாடியில் இருக்கோம். நானும் மம்மி அப்புறம் ரோனி வந்து சும்மா அப்படி ஃபன் பண்ணலாம் அப்படின்னு வந்து மாடிக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் வந்து நம்ம ரோனி பையன். லைட்டாக ஹேர் கட் பண்ணிவிட்டுருக்கோம் பிகாஸ் கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகுது. அதனால் அது மொட்டை மாடியில் வந்து அவன் பாட்டுக்கு ஜாலியாக இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டுருப்பான். எங்கள் அம்மா பார்த்தீங்களா, அவங்க வந்து நேச்சரை வந்து வீடியோ கிளிக் பண்ணுறாங்களா அம்மா. ஸோ அம்மா ஹாய் சொல்லு. ஹாய். ஒரு பறவை போயிடக்கூடாது. இங்கே வந்து பேர்ட் போதாமா, ஸோ அதனால் சார் வந்து குலைக்கிறாரு. அதை டக்குன்னு யாராச்சும் உள்ளே வந்துடுவாங்கன்றதுனால வந்து நாங்கள் எப்போவுமே அந்த கயிறு போட்டி தான் வச்சுருப்போம், டக்குன்னு அப்போ தான் பிடிக்க முடியும்ட்டு. ஸோ அண்ட் செம்ம காற்று அடிக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இங்கே மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா நல்ல ஒரு வியூ கிடைக்கும். நானும் மம்மி அப்புறம் ரோனி சக்ஸஸ்ஃபுல்லாக வாக்கிங் போயிட்டு கீழே வந்துட்டோம். அண்ட் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக மட்டும் மேக்கப் போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இப்போது என்னென்னா, நமீஷோவில் வந்து ஒரு 4 ட்ரெஸ் எனக்கு ரெண்டு மம்மிக்கு ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, இது எப்படி இருக்கும், அது வெஸ்டர்ன் வியர் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ கரெக்டாக இருக்குமா எப்படி குவாலிட்டி அப்படின்னு டவுட் பட்டுருந்தேன். பட் ஆனால் ஆக்சுவலி 13th மேலே தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு டே பிஃபோர் எஸ்டர்டேவே ரிசீவ் ஆகிடுச்சு அண்ட் சூப்பராகவும் இருந்துச்சு. அதனால் அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அந்த ட்ரெஸ்ஸையும் காட்டலாம் அப்படின்றத நினச்சேன். அண்ட் ஆக்சுவலி இந்த ஹேர் பேண்ட் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து கோமாளி மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து இது இங்கே தாம்பரத்தில் எக்ஸிபிஷன் போட்டாங்களா அங்கே வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஹேர் பேண்ட். அதனால் வந்து நான் இப்படி இந்த வீடியோவில் வந்து போட்டேன். இன்னொன்று என்னென்னா, என்ன இது பின்னாடி அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது என்னென்னு நான் வந்து காட்டுறேன். பூம். ஸோ இது வந்து பேஸ்கெட் உஞ்சல், எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணுன்றது ஆசை. பழைய வீட்டில் வந்து இதுக்கு ப்ரொவிஷன் இல்லை. ஸோ இங்கே ப்ரொவிஷன் இருக்கே, நம்ம வந்து வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து யோசித்து மேடவாக்கம் கிட்டே வந்து ஒரு ஷாப்பில் வாங்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நமக்குள்ளே இருக்கிற அந்த சைல்டிஷ்னஸை வெளியே எடுத்துகிட்டு வரும் இல்லையா. ஸோ ரோனியும் ஆடுவான், நானும் ஆடுவேன், மம்மியும் ஆடுவாங்க, அதுதான் இது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பலாசோ பேண்ட் வந்து வாங்கணும். இது வந்து மம்மிக்கு, மம்மி வந்து நீ மட்டும் வெஸ்டர்ன் வேர்லாம் போட்டுக்கிறனா, வெளியே வந்தால் மட்டும் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து மம்மிக்கு ரெண்டு செட்டு, ஒன்று வந்து இந்த பிளாக்கு, இன்னொன்று மரூன் கலர் மாதிரி ஒரு இது. ஸோ ரெண்டு வாங்கணும். பார்க்க பியூர் பலாசோ மாதிரி இல்லைனாலும் அந்த ரேட்டுக்கான குவாலிட்டி வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து இப்போ நான் காட்டினாலே அது கூட செட்டாக வந்து இன்னொரு கலர் பலாசோ பேண்ட் தான். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் எல்லோ கலர் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் மம்மிக்கு தான். ஸோ வந்து பலாசோ போட்டால் கூட மேலே போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் பேண்ட்டு ஜெகின்ஸ் கீழே போடும்போது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. மம்மி வந்து இது மாதிரிலாம் போடணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் நான் தான் இதை செலக்ட் பண்ணி வாங்கினேன். இது வந்து எனக்கு வாங்க ஒரு ஃப்ராக் மாதிரி. ஸோ நம்ம கீழே வந்து 3/4 அந்த மாதிரி கூட போட்டு போட்டுக்கலாம். பார்க்கும்போது என்னடா குட்டியாக இருக்குது, நம்மளுக்கு பத்துமா அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் போட்டு பார்த்தோடனே வந்து கரெக்டாக இருந்துச்சு. கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மாடலும் சூப்பராக இருந்தது. இது இன்னொரு ஒரு ஃப்ராக் மாடல் மாதிரி பிளாக் கலர். ஸோ இது வந்து ரொம்ப எலகெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதுக்கு பின்னாடி டை பண்ணுற மாதிரி நாட்டும் இருக்கும். ஆக்சுவலி நான் இது நேற்றே போட்டு போயிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து புது ட்ரெஸ்லாம் வாங்க உடனே போட்டணும்னு ஆசை இருக்குது. உங்களுக்கும் யாருக்காவது அந்த மாதிரி வந்து புது ட்ரெஸ் வாங்க உடனே போடணும் அப்படின்றதான் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த 4 ட்ரெஸ்ஸையும் நான் காட்டிட்டேன். இப்போ அந்த 4 ட்ரெஸ்ஸும் வந்து எப்படி ஃபிட் ஆகுது, ஃபிட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மம்மியோட டர்னு.
ஸோ அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் என்னோட ட்ரெஸ் வந்து நான் வந்த உடனே போட்டு பார்த்துட்டேன், பட் மம்மி வந்து இன்னும் போடலை. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்க வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒரு சைடு டின்னர் ரெடி ஆகிட்டு இருக்கு. டின்னர் என்னன்னா உசிலி உப்மா ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி அதோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அண்ட் மம்மி வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம். அடா அடா வேற லெவல். ரோனியை பார்த்து அசர போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்களா, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு உற்சாகமாக இருக்குது. எங்கள் மம்மி வந்து என்னோட எங்கே தெரியுறாங்க, கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. பட் சீரியஸ்லி சூப்பர் சூப்பர் பியூட்டிஃபுல். நீ மட்டும்தான் போடுவியா அப்படின்ட்டு நானும் வந்து இந்த கூலர்ஸ் எடுத்து மாட்டியிருக்கேன். அண்ட் ஸோ இட்ஸ் டைம் ஃபார் டின்னர். எங்கள் மம்மி வந்து ரோனி கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் உசிலி தான் எனக்கு உசிலி பிடிக்காத, பட் இருந்தாலும் வந்து எங்கள் மம்மி ஐயோ அப்படி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம சாப்பிட்லாம், சக்கரை தொட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து ரோனிக்கு ஒரு வாழைப்பழம் போடுறேன், அவன் எப்படி சாப்பிட்றான்னு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ஆக்சுவலி எனக்கு பனானா அதோ ஏலக்கி தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ பாருங்க, அம்மா வந்து அவனுக்கு போடுற மாதிரி விளையாடுறாங்க. ரோனி அவனுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் பிடிக்கும். ஏலக்கி, லைன் டேட்ஸு, அத்திப்பழம்னா உயிர். ஒரு நாள்லேயே வேணும்னு எல்லாத்தையுமே பாருங்க. ஆக்சுவலி அவன் வந்து எப்படி சாப்பிட்றான்ட்டு, நம்ம வந்து தோலை உரிச்சு கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டார் சார். அவரே தோலை வந்து பிரித்து உள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் சாப்பிடுவார். ஏலக்கி வண்டி தான் பிடிக்கும். அண்டு பாதாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் பார்த்தீங்கள. தோலை மட்டும் விட்டுட்டு உள்ளே இருக்கிற பழத்தை எவ்வளோ க்ளீனாக சாப்பிட்டான்ட்டு. இன்டெலிஜென்ட் ஃபெலோ. டைமும் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 அப்படி ஆகிடுச்சு. அண்ட் எங்கள் டின்னர் உசிலி உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இதை அப்படியே சாப்பிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரோனிக்கு நம்ம ஆம்லெட் போடணும். ரோனிக்கு வந்து ஆம்லெட் தான் டின்னரு. ஸோ அதை போட்டு முடிச்சுட்டு நம்ம ஓடிடியில் இப்போ நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, அது ஏதாச்சும் ஒன்று போட்டு பார்த்துட்டு நம்ம வந்து உறங்க போயிடுவோம். அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் லோலிட்டா வைட்டி. பாய் பாய்.